டுடே வணக்கம். மதுரையே ஸ்பெஷல் தான். அதோ சென்னையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், மதுரையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் எல்லா தென்னகத்துலேருந்து ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க. எல்லோரும் இங்கே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. விருமன் படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனும் டெய்லர் லான்ச்சும் பண்ண போகிறோம். அண்ணாவுடைய தயாரிப்பில் அந்த படம் வருது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படம் அண்ணா கூட சேர்ந்து பணியாற்ற ஒரு சந்தர்ப்பம். அது மறுபடியும் கிராமத்து படமாகவே அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், கிராமத்தில் இருக்கிற வீரம் வேறு, கிராமத்தில் இருக்கிற பாசம் வேறு, கிராமத்தில் இருக்கிற கேளிக்கை வேறு. அதுக்கு தனியாக தான் படம் எடுக்க முடியும். சிட்டியில் இருந்துட்டு கதை எழுதுனா இங்கே பொருந்துமானா அது பொருந்தாது. அதனால் இந்த கிராமத்து படங்கள் குறையும் போது எனக்கு திரும்பவும் இங்கே கிராமத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க கிராமத்து வரமா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதை 2018 வந்துச்சு கடைக்குட்டிச்சு, அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். முத்தியாசரோட மறுபடியும் இணையிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெப்ப டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் முதல் தடவையாக ஒருத்தர் கூட திரும்பியும் பணியாற்றி அது ரிலீஸ் ஆகிற தருவாய். அதனால் முத்தியா கூட மறுபடியும் பணியாற்றுறது பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ராஜ்கரன் சார் கூட ஒர்க் பண்ணுறேன், பிரகாஷ் ராஜ் சார் கூட, சங்கர் சாருடைய பொண்ணு அதுக்கு இந்த படத்தை அறிமுகமாகறாங்க. அப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து நிற்கும் போது. அதுக்கு முன்னாடி உங்களாம் சந்திச்சு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்க சந்தோஷப்படுறேன். நன்றி. ஆடியோ லான்ச் மாதிரி, ஆடியோ லான்ச் மாதிரி வந்து திரைப்படத்தில் வந்து அண்ணன் வந்து சிறப்பு தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஓவரா இருக்கு நினைச்சிருக்கீங்களா? ரோலெக்ஸ்ல பார்த்து மிரண்டு இருக்கா? இப்ப நார்மலா அண்ணா வந்திருக்காரு. ஸோ அவரை நார்மலா பாருங்க, தயாரிப்பாளராக பாருங்க. அப்புறம் அண்ணாக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு முதல் மேடை நினைக்கிறேன் இது. எல்லாரும் சந்திக்க வந்திருக்கும். ஸோ ஸ்பெஷல் மேடை தான் இது. திரைத்துறை சார்ந்து ரைடுகள் அதிகமாக அது எப்பவுமே நடக்கிறது தாங்க. தொடர்ச்சியாக வாடிக்கையாக நடக்கிறதா? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரைடுன்னு வருவாங்க. அது எப்போ நடக்கிறதா? அது நார்மலாக அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு போவாங்க. அப்படிதான் மற்றதுல உங்களுக்கு நியூஸ் வர நீங்க போறது இல்லை. அதுதான் இந்த படத்துல ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. எப்படி நடிச்சு மேல மேடையில சொல்லவா? நீங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தில் சினிமா இருக்கிற ஆர்வத்தில் நடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பல இடங்களில் பார்க்குறப்ப பிரியாமணி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். பந்தியூரில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் மதுரை பொண்ணுங்கன்னா நார்மலாக இருக்க மாட்டாங்க இல்லையா? சின்ன பசங்களும் என்ன அப்படிமாரு அது மாதிரி பொன் பெண்களும் இங்கே வீரமாக தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வேற எங்கே வச்சா சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மதுரையிலையும் தேனியிலையும் எடுத்த படத்தை இங்கே வச்சா தான் அதோடைய சிறப்பு. அதுக்காக தான் இங்கே ஆமாம் இங்கே இயல்பாக அடிக்கடி நடக்கிறது தாங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.